சர்வாதிகாரத்தை ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என தொண்டர்கள் மத்தியில் கெஜ்ரிவால் ஆவேசமாக பேசினார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அமலாக்கத்துறையின் எதிர்ப்பை மீறி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் சில நிபந்தனைகளோடு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக June 1 வரை கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் திகார் சிறையிலிருந்து கெஜ்ரிவாலை வரவேற்று அழைத்து சென்றனர். ஆம் ஆத்மி தொண்டர்கள் கெஜ்ரிவாலை கோஷம் எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வாதிகாரத்தை ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்றும் சர்வாதிகார சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.